மூன்றே நாளில் நிரந்தரமாக குடல் புண்ணை சரி செய்யக்கூடிய ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவாகவே குடல் புண், மலக்குடல்ல புண் இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு அதிகப்படியான தலைவலி இருக்கும். இடப்பக்கம் குடல் புண் இருந்துச்சு அப்படின்னா வலப்பக்கத்துல தலைவலி அதிகமா இருக்கும். வலப்பக்கத்துல குடல் புண் இருந்துச்சுன்னா இடது பக்கத்துல தலைவலி அதிகமா இருக்கும். சில பேர் இது தெரியாம, அதாவது குடல்ல புண்ணு இருக்குன்னே தெரியாம தலைவலி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேனு என்னென்னமோ டெஸ்ட் எல்லாம் வந்து எடுத்து பார்ப்பாங்க. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு உண்டான ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குடல் புண்ணு இருக்குன்னு அர்த்தம். இந்த குடல் புண்ணை ரொம்ப எளிதா இயற்கையான முறையில மூன்றே நாள்லயே சரி செய்ய முடியும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன். அதாவது குழம்புக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மஞ்சள் தான் எடுத்திருக்கேன். கடைகள்ல கேளுங்க, கிடைக்கும். இந்த மஞ்சளை நல்லெண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் தீபம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இதுல ஏதாவது ஒரு எண்ணெயை பயன்படுத்தி எரியிற விளக்குல இப்படி காட்டிட்டு நல்லா வந்து சுட வைக்கணும். அந்த மஞ்சள் வந்து எரிய ஆரம்பிக்கும். எரிய ஆரம்பிச்சு அடுத்தது அந்த மஞ்சள் கறித்துண்டா மாற ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, மஞ்சள் வந்து எரிய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து கருப்பு நிறமாக மாறிட்டு கறித்துண்டா மாற ஆரம்பிக்குது. பாருங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்க இந்த மாதிரி சுட்டுட்டு வச்சுக்கலாம். மொத்தமா செய்து கூட நீங்க வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நான் ரெடி பண்ணிருக்கேன். இது அப்படியே ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு இந்த மாதிரி ஒரு உரல்ல சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா இந்த மாதிரி நல்ல பவுடர் பண்ணிங்க. பவுடர் பண்ணத ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரக பொடியை வந்து சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன சீரகத்தை மிதமான தேயில வந்து வறுத்துட்டு நல்ல நைஸா பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன், நல்ல மலை தேனா வந்து பார்த்து பயன்படுத்துங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு லேகியம் பதத்துக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மொத்தமா கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஒன்னும் வீணாகாது. தேனோட சேர்ற எந்த பொருளும் வீணாகாது, அதுவும் கெட்டு போகாது, அதோட சேரக்கூடிய அந்த பொருளையும் கெட வைக்காது. இப்ப இத காலையில வெறும் வயித்துல தூங்கி எந்திரிச்ச உடனே பிரஷ் பண்ணுங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா இதை இந்த அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படியே எடுத்து சாப்பிட்டுடுங்க. உடனே தண்ணி குடிக்காதீங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தண்ணி குடிக்கலாம், இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் கழிச்சு டீ காஃபி அந்த மாதிரி கூட குடிக்கலாம். இதே மாதிரி 3 நாளைக்கே தொடர்ந்து பண்ணிட்டு வந்து பாருங்க. நிச்சயமா சொல்றேன், உங்க குடல்ல இருக்கக்கூடிய புண், மலைக்குடல்ல இருக்கக்கூடிய புண் எல்லாமே வந்து சரியாயிடும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ரெமிடி இது. பொதுவாகவே வயிற்றுப்புண் இருந்துட்டாலே அதிகப்படியான தலைவலி, வாந்தி, மயக்கம் இது எல்லாமே இருக்கும். வயிற்றுப்புண்ணை ரொம்ப எளிதா சரி செய்யக்கூடிய தன்மை எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள்ல இருக்கு. அதுவும் மஞ்சளை இந்த மாதிரி தீபத்துல, அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ தேங்காய் எண்ணெய் தீபமோ வந்து ஏத்திட்டு அதுல மஞ்சளை வந்து நம்ம இந்த மாதிரி கறிக்கட்டையை ஆக்கும்போது அந்த எண்ணெயும் அந்த மஞ்சளோட சேர்ந்து உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த புண்ணை வந்து ஆற்றும், மிக வேகமாக ஆற்றும். ரொம்ப எளிதான டிப்ஸ் இது. நிறைய பேர் இந்த வயிற்றுப்புண் பிரச்சனையால அவஸ்தப்படுறாங்க. இது கறியை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா புண்ணு ஆறுமா நீங்க கேட்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மஞ்சளை வந்து சுத்தி செய்யப்பட்டோம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுத்தி செய்யப்பட்ட மஞ்சளை இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது உங்களுடைய அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய புண் ரொம்ப வேகமாக கரையும். அது மட்டும் இல்லாம டெய்லியுமே ஒரு கிளாஸ் அளவுக்கு மோர், அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துங்க. கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா பெருங்காய்பொடி, கொஞ்சமா உப்பு கலந்துட்டு ஒரு நாளைக்கு 2 வேளை 3 வேளை நீங்க குடிச்சு பாருங்க. சளியெல்லாம் கண்டிப்பா பிடிக்கவே பிடிக்காது. அதே சமயத்துல உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணும் ரொம்ப வேகமாக ஆறும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.